மைசெல் ஃபால்பர்ட் என்னுடைய ஃப்ரெண்ட் பார்ட்னர் இந்த இதில் இருக்கிற டேசி கேனல் ரன் பண்ணுறதுக்கு எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்கிற நம்ம பேர் ஷங்கர். நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ மோஸ்ட் ஆஃப் எல்லா ப்ரீட்ஸும் வெரைட்டிஸும் நம்ம பப்பீஸ் கொடுத்துட்ருக்கோம். ஃபியூ ப்ரீட்ஸ் வந்து நம்ம இங்கே ப்ரீட் பண்ணிகிட்ருக்கோம். ரேர் ப்ரீட் எல்லாம் வந்து நம்ம எந்த ஃபார்மில் எங்கே பெஸ்ட்டாக இருக்கிறவங்களோ அங்கேருந்து எங்கே பெஸ்ட்டாக கிடைக்குமோ அங்கேருந்து எடுத்து இங்குள்ள பெட் லவர்ஸ் நியூ பெட் லவர்ஸுக்கு எல்லாருக்குமே யார் லைக் பண்ணுறாங்களோ அவங்களுக்குலாம் கொடுத்துட்டு பண்ணிகிட்ருக்கோம். அப்புறம் ஸ்டட்டிங் மேட்டிங் சர்வீஸ் பண்ணிகிட்ருக்கோம். பப்பீஸ் எங்கே லிட்டர் மாதிரிச்சுனா நம்மளே போய் பார்த்துட்டு நாங்கள் என்ன லேர்ன் பண்ணியிருக்கோமோ அதை ஃபுல்லாகவே ஷேர் பண்ணி பெட்லவர்ஸ் நியூ பெட்லவர்ஸ் எல்லாமே நம்ம கைட்னஸ் கொடுத்துட்ருக்கோம். நான் ரன் பண்ணுற டேசி கேனலுக்கு முக்கியமான நபர் இவர் தான். இவர் தான் ஃபுல்லாக எல்லா டாக்ஸ் எல்லாமே பார்த்துட்ருக்காரு. நல்ல நாலேஜபிளான பர்சன் டாக்ஸில். ஒரு மோர் தேன் 20 இயர்ஸ்க்கு மேலே ட்ராவல் பண்ணியிருக்காரு. 20 இயர்ஸ்கிட்ட ட்ராவல் பண்ணியிருக்காரு டாக்ஸோட. நிறைய எக்ஸ்பீரியன்ஸான பர்சன். நிறைய புது விஷயங்கள்லாம் கற்றுக்கலாம், தெரிஞ்சுக்கலாம் இவர்கிட்ட. கேனலுக்கு மெயினான ஆள் இவர் தான். நாங்கள் எங்கே ரன் பண்ணிட்டுருக்கோம்னா மெயின் பிளேஸ் பார்த்தோன்னா டேசி கேனல்ஸ் வந்து இருக்குது சூரப்பட்டு INTC நகர் செகண்ட் ஸ்ட்ரீட்டில் இருக்குது. சூரப்பட்டு வேளம்மாள் காலேஜ் இன்ஜினியரிங் காலேஜ் பேக் சைடில் இருக்கிறோம் நாங்கள். எங்கள் மோர்லி ஃபீ ப்ரீட்ஸ் தான் வச்சுருக்கோம். எல்லா ப்ரீட்ஸும் ஒரே இடத்துல டம்ப் பண்ணக்கூடாதுன்ட்டு அவங்களுக்கும் ப்ரைவசி அவங்களுக்கும் நல்ல ஸ்பேஸ் எல்லாம் வேணுன்ற ஒரு 5 பிளேசஸில் நாங்கள் ஸ்ப்ளிட் பண்ணி தான் வச்சுருக்கோம். ஃபீ ப்ரீட்ஸ் இங்கே வச்சுருக்கோம். பீகல் டோர்மேன் அந்த மாதிரி சில ப்ரீட்ஸு இங்கே இப்போ வீட்டு பக்கத்தில் நெய்பர்ஸ் எல்லாம் இருக்காங்களோ அவங்க வீட்டிலலாம் வந்து கோல்டன் ரிட்ரீவர்ஸ் அந்த மாதிரி போட்டுட்டு இவர் வீட்டில் சிட்ஸு வச்சுருக்கோம். மூலக்கல்லில் நம்ம கம்பெனியில் ஒர்க் பண்ணுறவருடைய பசங்களுக்கு வீட்டில் டோர்மேன் அந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுருக்கோம். இண்டிவிஜுவலாக கேர் பண்ணால் தான் நம்ம பப்பீஸ் குவாலிட்டியாக எடுக்க முடியுன்றதுனால நாங்கள் இண்டிவிஜுவலாக ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுருக்கோம். கெனல்லாம் நம்ம மொத்தமாக போட்டு வைக்காமல் அந்த மாதிரி கேஜில் அடைச்சி வச்சு பண்ணாமல் ஸ்ப்ளிட் பண்ணி வச்சு பண்ணிகிட்ருக்கோம். மெயினான பிளேஸ் பார்த்தோன்னா நமக்கு இங்கே சூரப்பட்டு INTC நகர். உங்களுக்கு பப்பீஸ் ஏதாவது வேணும்னா எங்கேனாலும் இங்கே தான் வந்தாகணும். இங்கேருந்து தான் நாங்கள் எல்லாருக்குமே கொடுக்குறோம். எந்த இடத்துல ப்ரீட் பண்ணாலும் இங்கே கொண்டு வந்துட்டு இங்கேருந்து நாங்கள் கொடுக்குறோம் பப்பீஸ். நியூவாக பெட் லவர்ஸ் உள்ளே வருவாங்க. நியூவாக இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நான் டாக் வளர்க்க போகிறேன். அது மாதிரி அவங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறது என்னென்னா ஃபஸ்ட்டு பப்பி வந்து எங்கே எடுக்கிறீங்களோ அங்கே டாக் எப்படி மெயின்டைன் பண்ணுறாங்க ஃபுல்லாகவே முதல்ல கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் என்ன பப்பி எடுக்கிறீங்களோ அந்த பப்பிக்கு என்ன ஃபீட் பண்ணிகிட்ருக்காங்க அது எல்லாமே முதல்ல தரவாக அதை முதல்ல லேர்ன் பண்ணிக்கோங்க. பப்பி எப்படி செலக்ட் பண்ணுறது எங்கே வாங்குறதுன்னு கேட்டேன்னா முதல்ல நீங்கள் பேசுகிற ப்ரீடர்ஸ் இருக்காங்க, நீங்கள் எடுக்கிறீங்க பார்த்தீங்களா, அவங்க என்ன எவ்வளோக்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இந்த ஃபீல்டில் இருக்கிறாங்க அதை முதல்ல நோட்டீஸ் பண்ணுங்கள். அது கிடைச்சாலே அது உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைட் ஆனாலே உங்களுக்கு கரெக்டான நல்ல பப்பீஸ் உங்களுக்கு தேடி வந்துடும். நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் பேர்ஸும் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு நல்ல குவாலிட்டியாக பெட்டர் குவாலிட்டியாக தான் கொடுப்பாங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் ஃப்யூச்சரில் உங்களுக்கு ஏதாவது வேணும்னா கூட அட்வைஸ் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். என்ன பண்ணலாம் ஏது பண்ணலான்ட்டு இருக்கும். ஒரு பப்பி வாங்கிட்டாலும் சில பேர் மோஸ்ட் ஆஃப் தம் என்னென்ன நான் கொடுத்த கஸ்டமர்ஸ் பெட் லவர்ஸ் கிட்டேருந்து என்னென்ன ஃபீட்பேக் எனக்கு வந்தது வச்சு நான் சொல்ல சில விஷயம் சொல்கிறேன். எல்லோரும் மோஸ்ட்லி இந்த டெட்டால் லைசால்ஸ் அந்த வீட்டில் யூஸ் பண்ணுவாங்க. ஈரத்தில் படுக்க வைக்கிறது கேட்டோன்னா அது டாக்ஸ் போய் படுக்க வைக்கிறது அதெல்லாம் அவாய்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு இந்த பால் கொடுக்கறது சாக்லேட்ஸு அதெல்லாமே அந்த அதெல்லாம் கொடுக்குறது இதெல்லாமே தவிர்க்கணும். டாகோட இருக்கிற ஸ்பேஸ் வந்து கொஞ்சம் ட்ரையாக தான் வச்சுருக்கோம். ஈரத்தில் படுத்தாலே அது ஸ்கின் ரேஷஸ் வரும், அலர்ஜி ஆகும். நம்ம யூஸ் பண்ணுற டெட்டால் கேம் இது லைசால் எல்லாமே அது நல்லது தான் நினைக்கிறோம். டாக் க்ளீன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோமா அப்படின்னு ஸ்மெல் வருதுன்னு, பட் அது நீங்கள் டெட்டால் யூஸ் பண்ண டாக் மேலே இன்னும் ஸ்மெல் அதிகமாக தான் வரும். ஸ்கின் ப்ராப்ளம் வந்து டெட்டால் ஆர் லைசால் வாட் எவர் இட் இஸ் நம்ம வீட்டுக்கு யூஸ் பண்ணுற கெமிக்கல்ஸ் எல்லாமே பெட் ஷாப் போங்க. அவங்க நியர்பை பெட் ஷாப்பில் எங்கே வேணாலும் போயிட்டு கெனல் வாஷ் பண்ணுறதுக்குன்னு இருக்கும். கெனல் வாஷ்க்குன்னு ஒரு கெமிக்கல்ஸ் டாக்ஸ் இருக்க பிளேஸில் அதை போட்டு க்ளீன் பண்ணுங்கள். டிஃப்ரெண்ட் ப்ராண்ட்ஸ் இருக்கும், உங்களுக்கு என்ன ப்ராண்ட் பிடிச்சிருக்கோ அதில் சூஸ் பண்ணி பண்ணுங்கள். வாங்குகிற ப்ரீடர்ஸ் ஒரு இடத்துல வாங்குறீங்களா அவங்களோட அட்வைஸ் கேட்டு கரெக்டாக அதே மாதிரி மெயின்டைன் பண்ணுங்கள். மெயின்டைன் பண்ணிங்கன்னா கொஞ்சம் இதாக இருக்கும். பெட்டு தானே டாக்ஸ்ன்னு கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக இருக்காதிங்க. எனி பெட் அது நம்மளை நம்பி தான் வந்திருக்கு, நம்ம தான் அதில் நல்லா டேக் கேர் பண்ணணும். அட்வைஸ் கேட்டு எங்கே எடுக்கிறீங்களோ அந்த அட்வைஸ் கேட்டு கரெக்டாக அதை ஃபாலோ பண்ணுங்கள். கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் அவங்க கூட, ஏன்னா அவங்க பெட்டும் அதை தான் எதிர்பார்க்கும் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்ன்ட்டு. நம்ம என்ன தான் எல்லாருமே ஃபுட் வைக்கிறாங்க, எல்லாருமே தான் வந்து பண்ணுவாங்க, எக்ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. அதை விட முக்கியமாக மணியை விட அதிகமாக வந்து டைம்ன்றது அது வேல்யூ ஜாஸ்தி. அது கொஞ்சம் அந்த டைம் கொடுத்தீங்கன்னா அவங்க நம்ம கொஞ்சம் கொடுத்தானா அது ஓவரால் லவ் காமிப்பாங்க. எக்ஸாம்பிளுக்கு சொல்ல போனோன்னா என் வீட்டில் டாக்ஸ் இருக்குது, ஃபுட் வைக்கிறதே எங்கள் அம்மா வச்சாலும் நான் கூட ஜாலியாக விளையாடுவேன்.
அடா பட் எங்கள் அம்மா கூப்பிட்றதில்ல நான் கூப்பிட்றேன் நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுற அது ஒரு விஷயத்துக்காக என்கிட்ட தான் ஓவர் லவ் காமிக்கும் அது அதெல்லாம் நான் நோட்டீஸ் பண்ணி நான் கற்றுக்கிட்ட விஷயம் டைம் கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் டாக்ஸ் கிட்டே கொஞ்சம் ப்ளே பண்ணுங்கள் அவ்வளோதான் ஃபுட் எல்லாமே கரெக்டாக மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தீங்க டாக் நீங்கள் எவ்வளோக்கு லவ் கொடுக்குறீங்களோ அதை விட ட்ரிபிள் மடங்கு லவ் டாக்ஸ் உங்களுக்கு கொடுக்கும் நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிறது வந்து லேப்ரடார் பப்பீஸு ஆக்சுவலாக தமிழ்நாட்டில் மோஸ்ட் பீப்புள்ஸ் வந்து நம்ம ரொம்ப லைக் பண்ணி வாங்குற ஒரு ப்ரீட் பார்த்தோன்னா லேப்ரடார் தான் இவங்க தான் நம்பர் ஒன் இவங்களோட ஸ்பெஷாலிட்டி சொல்லப்போனால் லவ் யாராக இருந்தாலும் சரி அவங்க லவ்வை வந்து பயங்கரமாக காமிப்பாங்க எல்லாருமே வந்து அவங்களுக்கு தேவையானதெல்லாம் ஐஸ் வச்சு அவங்களுக்கு என்ன தேவையோ அதெல்லாம் கேட்டு வாங்கி சாப்பிட்டுட்டே இருப்பாங்க சாப்பிட்றதுலாம் நம்பர் ஒன் இவங்க நம்ம லிமிட்டடாக தான் கொடுக்கணும் ஒபிசிட்டி ஆகாமல் நம்ம பார்த்துக்கணும் இது கார்டிங்காக யூஸ் பண்ண முடியாது நம்ம ஃபுல்லாகவே பெட்டாக யூஸ் பண்ணலாம் நம்ம ப்ளேஃபுல்லாக நல்லா ஜாலியாக விளாட்றதுக்கு 33 டேஸ் பப்பீஸு நம்ம வந்து குவாலிட்டிஸ் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் பப்பியோட ஹெல்த் கண்டிஷன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கனாலே ஹெட்ஸ்லேருந்து டெய்லேருந்து இதுதான் ஆப்பிள் லெட் தானே முக்காவது ஆப்பிள் லெட் தான் அதுலேயும் வந்து நல்ல குவாலிட்டி டாக்ஸை பொறுத்தும் இருக்குது ப்ரீடிங் பண்ணுற ப்ரீடர்ஸ் பொறுத்தும் இருக்குது குவாலிட்டி நம்ம எவ்வளோ குவாலிக்கு மெயின்டைன் பண்ணி கொண்டு வரோம் சேலஞ்சிங் தான் அது ஃபுல்லாகவே குவாலிட்டி நம்ம கொண்டு வந்து கொடுக்குறது வந்து 50% வந்து பப்பியோட பேரண்ட்ஸை பொறுத்து மீதி 50% பார்த்தோன்னா ப்ரீடிங் பண்ணுற ப்ரீடர்ஸ் கையில் இருக்குது ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு ஸ்டைலில் ப்ரீடிங் பண்ணுவாங்க அவங்களுடைய திறமையை காமிக்கிற விஷயங்கள் இதில் தான் இருக்குது இது வந்து இண்டிவிஜுவல் ஹோம்லாம் நல்லா வளர்க்கலாம் அப்பார்ட்மெண்ட் லைஃப் ஸ்டைலுக்கு வந்து சூட்டபுளான டாக் கிடையாது ரீசன் என்னன்னா இவங்கெல்லாம் மீடியம் சைஸ் ப்ரீடு இவங்களுக்கு ஸ்பேஸ் கொஞ்சம் தேவை இவங்கெல்லாம் கொஞ்சம் பாடி வெயிட் போடுறாங்க மீடியம் சைஸ் ப்ரீட்லாம் கொஞ்சம் வெயிட் ப்ரீடாக இருக்கும் அந்த வெயிட்டுக்கு என்ன போகும் அந்த ஸ்லிப்பரியான ஸ்பேஸில் வளர்க்கும் போது கால் வந்து பெண்டாக சான்சஸ் இருக்குது அதிகமாக அப்பார்ட்மெண்ட் லைஃப் ஸ்டைல் பீப்புள்ஸ் அவாய்ட் பண்ணுறது நல்லது இது இண்டிவிஜுவல் ஹோம் பீப்புளுக்கு நல்ல லவ்வபிள் டாக்ஸ் இவங்களுடைய ஃபஸ்ட்டு இதே வந்து லவ் தான் ஓகே ஆக்சுவலாக இது ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணது வந்து ஃபிஷர்மேன்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க இது ஃபுல் நேம் வந்து லேப்ரடார் ரிட்ரைவர்னுவாங்க ரிட்ரைவர்னால் நம்ம ஏதாவது ஒரு பொருள் மிஸ் பண்ணுற பொருளை எடுத்துகிட்டு வந்து நம்ம கையில் சேர்க்கறது தான் இவங்களோட முதல் வேலை அதுக்கப்புறம் ஸ்விம்மிங் எதுக்கு இதோட ஹெட்டு டெய்ல் மெயினாக பார்ப்பாங்கன்னு பார்த்தாங்கன்னா ஹெட்டு வந்து அந்த ஸ்விம்மிங் பண்ணுறதுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் டெய்ல் வந்து அந்த டேரக்ஷன் நம்ம பட்டுப்பட்டு அந்த ஸ்விம்மிங்கில் அந்த டேரக்ஷன் திரும்புறதுக்கு யூஸ் பண்ணிக்கும் இந்த டாகோட ஸ்பெசிமனில் அது ரொம்ப இம்பார்ட்டன்ஸாக பார்ப்பாங்க ஃபிஷர்மேன்ஸ் அவங்க நெட்டு வந்து ஃபிஷ் பிடிக்கும் போது நெட்டு நம்ம கை தவறி போகும்போது அந்த போகும்போது எடுத்துகிட்டு வந்து கொடுக்கறதுக்கு தான் முதல் முதல்ல இவங்க ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க ஃபுட்டு ஜென்ரலாகவும் நான் சொல்கிறேன் இது எல்லா ப்ரீட்ஸுக்கும் ஒரே மாதிரி தான் கிட்டத்தட்ட ஹாப்பி ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கமர்ஷியல் ஃபுட்டு கொடுக்குறது தான் பெஸ்ட்டு ஸ்டார்டர் பேக்னு வரும் எல்லா கமர்ஷியல் ஃபுட்லேயும் ஒவ்வொரு பிராண்டுக்கு ஏற்ற மாதிரி வரும் அது உங்களுக்கு என்ன பிராண்ட் இருக்கோ சூஸ் பண்ணிக்கோங்க முதல்ல பப்பீஸ் ஒன்று செலக்ட் பண்ணிட்ட பிறகு அவங்க என்ன மெயின்டைன் பண்ணியிருக்காங்கன்னு நம்ம தெளிவாக கேட்குறது தான் பெஸ்ட்டு ஏன்னா ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி மெயின்டைன் பண்ணி வச்சிருப்பாங்க அதே தான் ஜஸ்ட் நம்ம கொஞ்ச நாள் ஃபாலோ பண்ணணும் அதுக்கப்புறம் ஒரு 2 weeks 3 weeks கழிச்சு தான் நம்ம ஃபுட்டுக்கு ஏற்ற மாதிரி சேஞ்ச் பண்ணணும் ஸ்டார்டிங்கில் நம்ம 22 days 23 days நம்ம செர்லாக்லாம் கொடுக்க ஆரம்பிப்போம் மதர் ஃபீட்டில் இருக்குமே ஒரு 30 days 31 days வரும்போது நம்ம என்ன பண்ணுவோம் ஸ்டார்டர் பேக் கமர்ஷியல் ஃபுட்டில் ஸ்டார்டர் பேக் வந்து ஹாட் வாட்டரில் ஊற வச்சு ஸ்மாஷ் பண்ணிட்டு செர்லாக் எப்படி ப்ரிப்பேர் பண்ணால் எப்படி லிக்விடாக வருமோ அதே மாதிரி லிக்விட் ஃபார்மில் கொடுப்போம் 2 months 3 months வரைக்கும் கமர்ஷியல் ஃபுட்டே தான் போகும் கொடுத்தா நல்லது விட்டமின்ஸ் மினரல்ஸ் எல்லாமே கரெக்டாக பேலன்ஸ்டாக கிடைக்கும் பேலன்ஸ்ட் டயட்டாக இருக்கும் நம்ம ஹோம் ஃபுட்டில் வந்து அந்த பேலன்ஸ் டயட் கொடுக்குறது கஷ்டம் வளர்கிற குழந்தைங்களுக்கு நல்ல சாப்பாடு கொடுக்கணும்னு நினைக்கிறோமோ அதே மாதிரி டாக்ஸ் தான் 1 year நம்ம என்ன சாப்பாடு கொடுத்து எப்படி மெயின்டைன் பண்ணுறோமோ அதுதான் அதோட லைஃப் லாங் நம்ம மெயின்டைன் பண்ணுறதுல தான் இருக்குது டாக்ஸ்னாலே நான்வெஜ் தாங்க நம்ம வெஜிடேரியனும் கொடுக்கணும் நான்வெஜ்ஜும் கொடுக்கணும் எல்லாமே மிக்ஸ் ஆகி தான் கொடுக்கணும் ஒன் நான்வெஜ்லேயே வளர்க்குறதும் தப்பு வெஜிடேரியன்லேயும் வளர்க்குறது தப்பு எல்லா கண்டென்ட்டும் தேவை பியூராக வெஜிடேரியனாகவும் வளர்க்கக்கூடாது நான்வெஜ்லேயும் வளர்க்கக்கூடாது நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிறது வந்து ஜெர்மன் ஷெப்பர்ட் ஜெர்மன் ஷெப்பர்டில் வெரைட்டிஸ் நிறைய இருக்குது குவாலிட்டிஸ் அதுக்கேற்ற மாதிரி நிறைய மாறுது சாம்பிளுக்கு ஒரு 2 varieties காமிச்சிருக்கேன் இது வந்து செமி கோட்டு உங்களுக்கு பார்த்தீங்களா தெரியும் ஹேர் கண்டிஷன்ஸ் எல்லாமே தெரியும் பார்த்தீங்களா இது வந்து புஷ் கோட்டு ஹேர் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் இதில் நல்லா லாங் கோட்லேயும் வச்சு வரும் ரஃப் கோட் இதோட முடி கம்மியாக இருக்க ப்ரீட்ஸும் வரும் இவங்க பார்த்தானா வந்து ஆடு மேய்க்கிறது இந்த கேட்டில் இதெல்லாம் வந்து மேய்க்கிறதுக்கு அவங்கள கார்டிங் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க ஷெப்பர்ட்னாலே அதுதான் அர்த்தம் ஜெர்மன் ஷெப்பர்ட் ஷெப்பர்ட் வாட் இஸ் அதோட மீனிங்கே அதுதான் ரொம்ப இன்டெலிஜென்டான டாக்ஸ் இவங்க இப்போ ப்ளே பண்ணாத இடமே கிடையாது போலீஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து எல்லார் வீட்லேயும் கார்டிங் சென்ஸ்லேருந்து என்ன ஒர்க் கொடுத்தாலும் பர்ஃபெக்டாக செய்யக்கூடிய நல்ல இன்டெலிஜென்டான டாக்ஸ் இவங்களும் பார்த்தோன்னா ஒரு இண்டிவிஜுவல் ஹோமில் வேணால் வளர்க்கலாம் இது அப்பார்ட்மெண்ட்ஸ் லைஃபுக்கு உங்களுக்கு ஆக்சுவலாக டாக் வந்து 3 categories பிரிக்கலாம் ஷார்ட் சைஸ் ப்ரீடு மீடியம் சைஸ் ப்ரீடு கெயின் சைஸ் ப்ரீடு ஷார்ட் சைஸ் ப்ரீட் மட்டும்தான் வந்து உங்களுக்கு ஸ்பேஸ் கம்மியாக இருந்தால் போதும் அப்பார்ட்மெண்ட் லைஃப் ஸ்டைலுக்கு வாங்கலாம் இவங்களுக்குலாம் வந்து ஹெவி சைஸ் இருக்கிறனால அப்பார்ட்மெண்ட்ஸ் லைஃப் ஸ்டைலில் அந்த ஸ்லிப்பரியான ஃபேஸில் வளர்த்தோம் லெக் பெண்டாக நிறைய வாய்ப்பு இருக்குது அவங்களும் அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுவாங்க ஓடி ஆடி விளையாட முடியாத ஸ்பேஸ் கம்மியாக இருக்கிறனால இவங்களுக்குலாம் ஸ்பேஸ் அதிகமாக தேவை இருக்கும் நம்ம இண்டிவிஜுவல் ஹோமில் நம்ம பார்க்கிங் பிளேஸில் அப்படியே அவங்களுக்கு இடம் கொடுத்தாலே போதும் இவங்களுக்குலாம் ஆக்சுவலாக நம்ம சென்னை கிளைமேட்டுக்கு அதிகமாக சூட் ஆகுது பார்த்தீங்கன்னா ஹேர் கம்மியாக இருக்கிறது தான் இவங்க கோல்டு கிளைமேட்டுக்கு சூட் ஆகும் ஏன்னா ஹேர் இருந்தாலே உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு நம்மளே ஜென்ரலாக திங்க் பண்ணாலே தெரியும் ஒரு ஃபீல் இருக்கும் இல்லை ஹேர் இருந்தாலும் ஹீட் தாங்காதுன்ட்டு சேம் அதே மாதிரி தான் டாக்ஸுக்கும் 90% ஒரு வேக்சினேஷன் பண்ணி தான் கொடுக்குறோம் பட் அதோடய டேஸை பொறுத்து ஏஜை பொறுத்து லேபு இவங்களுக்குலாம் ஒரே மாதிரி தான்
மெயின்டெனன்ஸ். ஃபர் இருந்தானா க்ரூமிங் வந்து உங்களுக்கு வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக இருக்கும் ஃபர் இருக்கிற டாக்ஸுக்கு, ஏன்னா காலையிலையும் ஈவினிங்கும் வந்து பண்ண வேண்டியதாக இருக்கும். டிக்ஸ் ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்கும் டாக்ஸ்னாலே, டிக்ஸ் வந்து ஒரு சேலஞ்சிங்கான ஒரு விஷயம் தான். நம்ம டிக்ஸ் எல்லாமே மெயின்டைன் பண்ணுறது, ஃபர் இருக்கிறது வந்து இன்னும் சேலஞ்சிங்காக இருக்கும், வேறு ஒன்றும் கிடையாது. வீட்டுக்கு கார்டிங்க்கும் யூஸ் பண்ணலாம், பெட்டுக்கு பெட்டாகவும் இருப்பாங்க, பிளேஃபுல்லாகவும் இருப்பாங்க, கார்டிங் பண்ணுறதுலையும் இருப்பாங்க. இந்த டாக் வளர்த்தவங்களுக்கு தெரியும், ரசித்து ரசித்து வளர்ப்பாங்களே அவங்களுக்கு தெரியும் மேலாக ஃபீமேலாம், ஃபீமேலோட ஜெண்டர் வந்து என்னென்ன ப்ளஸ் இருக்குன்ட்டு. ஒன்லி ஒன் திங், சைஸ் மட்டும் டிஃப்ரெண்ட் ஆகும், மேலே விட ஃபீமேல் கொஞ்சம் சைஸ் மட்டும் தான் டிஃப்ரெண்ட் ஆகும். மோஸ்ட்லி வந்து ஃபீமேல் டாக் அதோட இடத்த வந்து நீட்டாக வச்சுருக்கோம், நீட்னஸ்க்கு அவங்கள அடிச்சுக்க ஆளே கிடையாது. அது குட்டியை நீட்னஸ் பண்ணுறதுலேருந்து அவங்களே நீட்டாக வச்சுக்கிறதுல வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளான ப்ரீடு. மேல் அப்படி கிடையாது, ஒரு 11 மந்த்ஸ் வரைக்கும் அதோட மெச்சூரிட்டி ஸ்டேஜ் வந்துச்சுனாலே சார் என்ன பண்ணுவார்னா, அதோட ஏரியாவை மார்க் பண்ணுறேன்ட்டு பேக்கில் தூக்கி யூரின் பாஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. சொல்லுவாங்களா கரண்ட்டு கம்பத்தை பார்த்தா நாய் காலை தூக்கணும், அந்த ரீசன் வந்து மேல் டாக்னால வந்தது தான். ஒவ்வொரு அனிமல்ஸ்க்கும் ஒரு ஹேபிட் இருக்கும், அதில் டாக்ஸ் வந்து அவங்களுடைய எல்லைகளை மார்க் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது தான். அந்த யூரின் அங்கங்கே ஸ்ப்ரே பண்ணி பண்ணி அதை ஸ்மெல் பண்ணிட்டு போவாங்க, ஸ்ப்ரே பண்ணிவிட்டு ஸ்மெல் பண்ணிட்டு போவோம், அதோட இடம் அவங்க இடம்ன்ட்டு மார்க் பண்ணுறது, அது வீடு ஃபுல்லாகவே பண்ணி வச்சுருவாங்க. மேல் டாக்ஸ் தான் கிளீனிங் ப்ராசஸ் வந்து உங்களுக்கு அதிகமாக இருக்கும் கம்பேர்ட் டு ஃபீமேல். நீங்கள் ஏதாவது வெட்டினரி டாக்டர்ஸ் வர நல்ல பீடர்ஸ், பக்கத்தில் இருக்க பீடர்ஸ் நல்ல பீடர்ஸ்லாம் இருப்பாங்க, கேட்டு விசாரிச்சிங்கன்னா இன்னும் டீட்டெயிலாக சொல்லுவாங்க என்னென்ன ப்ளஸ் இருக்குது என்னென்ன மைனஸ் இருக்குது, ஏன் ஃபீமேல் ஜெண்டர் வந்து இதுவாக இருக்குன்ட்டு எல்லாமே. இதோட இடத்த க்ளீன் பண்ணுறதுக்கெலாம் வந்து கெனல் வாஷ்னு கெனல் பெட்டில் பெட் ஷாப்பில் கேட்டால் கிடைக்கும். இது நிறைய பிராண்டு பிராண்டில் இருக்குது, கெனல் வாஷ் பண்ணுறதுக்குன்னு தனியாக நிறைய பிராண்ட்ஸில் இருக்குது, அதை மட்டும் தான் யூஸ் பண்ணி இவங்க இருக்கிற இடத்துல க்ளீன் பண்ணணும். அல்லாத நம்ம யூஸ் பண்ணுற டெட்டால் லைசால் நம்ம யூஸ் பண்ணுற எந்த கெமிக்கலுமே இவங்களுக்கு வந்து ஹார்ம்ஃபுல்லான இது. போட்டிங்கன்னா ஸ்கின் அலர்ஜி வரும், ரேஷஸ்ஸு அந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம் வந்து ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இவங்களை க்ளீன் பண்ணோன்னா இவங்க இருக்கிற ஸ்பேஸ் மட்டும் கெனல் வாஷ் யூஸ் பண்ணிக்கலாம். எனி பிராண்ட்ஸ் உங்களுக்கு பிடிச்ச பிராண்ட்ஸோ இல்லை அந்த பெட் ஷாப்பில் அந்த ஏரியாவில் என்ன பிராண்ட்ஸ் கிடைக்குதோ அந்த பிராண்ட்ஸில் வாங்கி யூஸ் பண்ணுங்கள். ப்ராப்பராக டிவார்மிங் பண்ணணும். பப்பி ஸ்டேஜ் ஒரு 3 மந்த்ஸ் 4 மந்த்ஸ் வரைக்கும் 15 டேஸ் ஒன்ஸ் டிவார்மிங்காக இருக்கும், 15 டேஸ் ஒன்ஸ் வந்து டிவார்மிங் பண்ணுற மாதிரி இருக்கும் ஒரு 3 மந்த்ஸ் 4 மந்த்ஸ் வரைக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 3 மந்த்ஸ் ஒன்ஸ் வருது டிவார்மிங்காக இருக்கும். இது ப்ராப்பராக டிவார்மிங் எல்லாமே பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஸ்கின் ப்ராப்ளம் எதுவும் வராது, நம்ம அதை தவிர்க்கலாம். வாக்கிங் ஸ்டேஜ்னு பார்த்தோன்னா 4 மந்த்ஸ் வரைக்கும் நீங்கள் குழந்த மாதிரி தான், கை குழந்த மாதிரி தான் இவங்க, வீட்டுக்குள்ளே வச்சு தான் மெயின்டைன் பண்ணணும். வீட்டுக்குள்ளே நம்ம குறிப்பிட்ட ஸ்பேஸ், வெளியே அவுட்டரில் வாக்கிங்லாம் எடுக்க முடியாது. ஒரு 4 ஆர் 5 மந்த்ஸ் கழிச்சு கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வாக்கிங் எடுக்கலாம், ஏன்னா வெளி உலகம் வெளியும் பழகணும், இல்லைனா வெளியே உள்ள டாக்ஸை பார்த்து பயப்பட ஆரம்பிப்பாங்க. நம்ம எவ்வளோக்கு எவ்வளோக்கு ஒர்க், நம்ம எப்படி எக்ஸசைஸ் பண்ணால் நம்ம எவ்வளோ ஹெல்த்தியாக இருப்போம் அதே மாதிரி தான், நம்ம எவ்வளோக்கு எவ்வளோக்கு ஒர்க் அவுட் கொடுக்குறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ நல்லா இருப்பாங்க. இன்னொரு விஷயம், டாக்ஸ் வாங்கி வாக்கிங் போகிறது நம்மளும் வாக்கிங் போகிற மாதிரி இருக்கும், அவங்களுக்கும் எக்ஸசைஸ் இருக்கும், ஒரே கலரில் 2 மாங்காய் மாதிரி அப்படி சொல்லுவாங்களே அந்த பழைய மாதிரி, நம்மளும் ஹெல்த்தியாக இருக்கலாம் அவங்களும் ஹெல்த்தியாக இருக்கலாம் வாக்கிங் எடுக்கிறது. பட் ஆனால் 4 மந்த்ஸ்க்கு மேலே தான் எடுக்கலாம், 4 to 7 மந்த்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அந்த டைமில் லேர்னிங்காக இருக்கும். நீங்கள் அது பிஃபோராகவே பேசலாம், நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவங்க கூட பேசுகிறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ அவங்க கற்றுப்பாங்க நிறைய விஷயங்கள். நீங்கள் என்ன சொல்லிக் கொடுக்குறீங்களோ அவங்க அதை தான் கற்றுப்பாங்க. நம்ம குழந்தைங்களுக்கு என்ன சொல்லிக் கொடுப்போம் நல்லது, அதே மாதிரி நீங்கள் நல்லதே சொல்லிக் கொடுத்தீங்கன்னா அவங்களும் நல்லபடியாகவே இருப்பாங்க. நீங்கள் சொல்லிக் கொடுக்குறது எல்லாமே கற்றுப்பாங்க, நீங்கள் தான் மாஸ்டர்னு நினச்சி நீங்கள் என்ன சொன்னாலும் கேட்பாங்க அவங்க. எப்படி நம்ம குழந்தைங்கிட்ட பேசணும்னா சீக்கிரமாக பேச கற்றுப்பாங்க, சேம் அதே மாதிரி தான் அவங்க கூட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பேசி நீங்கள் என்ன சொல்லிக் கொடுத்தாலும் கேட்டுப்பாங்க. ஸ்பெஷலாக ட்ரைனிங்கே வேணாம், யாரும் வந்து டைம் ஒதுக்க மாட்டாங்க அதுக்குன்னு, டைம் ஒதுக்கினா கண்டிப்பாக அவங்க சொல்கிறது எல்லாமே கேட்டுப்பாங்க. புள்ளி குட்டானுவாங்க, அலங்கு பிரீடுனாங்க, அந்த காலத்து ராஜாக்கள் போருக்கு யூஸ் பண்ண டாக்ஸ் இது. ஆக்சுவலாக இந்தியன் மேஸ்டிஃப், இந்தியாவோட மேஸ்டிஃப் டாக்னு சொல்லலாம். இது ஜெய் ஜாண்டிக்காக வருவாங்க, நம்ம கிரேடன்லாம் பார்த்துப்பீங்களா அவங்களுக்கு ஈக்குவல் ஹைட் வெயிட் லென்த் எல்லாமே வருவாங்க, நல்ல ஃப்ரெஷ்ஷான டாக் இது, வளர்க்குறவங்களுக்கு ரொம்ப பாசமாகவும் இருக்கும். இப்போ எல்லோரும் மறந்துட்டாங்க இந்த ப்ரீட்லாம், இந்தியனோட மேஸ்டிஃப் ப்ரீட்ஸ் இது. இன்டேக் வந்து அதிகமாக எடுப்பாங்க ஃபுட்டு, மற்ற டாக்ஸை விட அதிகமாக எடுப்பாங்க, 2x எடுப்பாங்க. நல்லா லுக் வைஸில் எல்லாமே நல்லாயிருக்கும், செம்ம கார்டிங் டாக், நல்ல ஃபெரோஷியஸான டாக்ஸ் இது. வீட்டில் உள்ளவங்க இப்போ மாஸ்டர்ஸுக்கு ரொம்ப லவ்வபுளாக இருக்கும், ஒரு போருக்கு போகிறதுக்கு யூஸ் பண்ணிக்கிற மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் அவங்கள. அந்த காலத்து ராஜாக்கள் வச்சுருந்தாங்க போருக்கு யூஸ் பண்ண டாக்ஸ். கிரேடன் டாக்ஸ்னால் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், மோரார்லஸ் அவங்களுக்கு ஈக்குவலாக வளர்கிற டாக்ஸ் இது. ஒரு பிட்புல் வந்து கிரேடனாக மாறினா எப்படி இருக்கும் தெரிஞ்சிருக்கும், பிட்புல் டாக்ஸ்னால் மோஸ்ட்லி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், அவங்க அதே டாக் கிரேடன் மாதிரி இருந்தால் எப்படி இருக்கும், அவங்க தான் இவங்க. வெளியில் உள்ள ராட் வீலர் அவங்களெல்லாம் பெருசாக பேசுவோம், நம்ம இந்தியன் ப்ரீடில் இருக்கிற இவங்களை பற்றி அவ்வளோ தெரியாது. ராட் வீலர் பயங்கரமான டாக் அப்படி இப்படின்னு நினைப்போம், அவங்கள விட இவங்க பயங்கரமான ஆளுங்க, ஆனால் நம்ம இங்கே யாருக்கும் அந்தளவுக்கு தெரியாது, தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. இவங்க இப்போ தான் திருப்பி ஃபேமஸ் ஆகிட்டு வருது, இப்போ தான் நிறைய பேர் இவங்களை பற்றி பேச ஆரம்பிக்கிறாங்க, சான்ஸே கிடையாது அப்பாயின்மெண்ட்டுக்கு. இவங்கெல்லாம் ஹெவி சைஸு வேறுங்க, 30-34 குட்டி சைஸ் லென்த்து எல்லாமே பாருங்கள். கிரேடன் மாதிரி கிரேடனை கொண்டு அப்பார்ட்மெண்ட்டில் வளர்க்க முடியுமா அதே மாதிரி தான்,
உங்களுக்கெல்லாம் வந்து ஆனால் கிரேடட் மாதிரி பட்டு பட்டு வீக்னஸ் பாடிலாம் கிடையாது உங்களுக்கு, போனில் வீக் ஆகிற மாதிரிலாம் கிடையாது இவங்க. இவங்கெல்லாம் அப்படிங்களா கொஞ்சம் ஸ்ட்ரென்த்தான டாக்ஸ் இவங்க. ஓகே, நம்ம இல்லை இண்டிவிஜுவல் ஹோம்ல வளர்க்கலாம் இவங்க. குதிரைங்க ஓனருக்கு ரொம்ப விசுவாசமான உள்ள டாக்ஸ். யார் வளர்க்குறாங்களோ அவங்களுக்கு 100% ஒபே பண்ணணும். வெளியே யாராவது ஸ்ட்ரேஞ்சர்ஸ் வந்தாங்கன்னா ஃபுல் ப்ரொடெக்ஷன் பண்ணி நம்ம கார்டிங் பண்ணுறதுல தான் இருக்கும். இந்த ராட்வீலர் எப்படி ஒன் மேன் டாக், சேம் அஸ் ஈக்குவல், அவங்கள மாதிரியே தான் இவங்க. மில்க் வந்து அறவே தவிர்க்கிறது நல்லது டாகுக்கு, ஏன்னா டைரியா ப்ராப்ளம் கண்டிப்பாக வரும். யார் சொன்னாலும் பப்பிங்களுக்கு மில்க் கொடுக்காதீங்க ஃபர்ஸ்ட். கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி ஃபுட்டு வந்து வேறு மாதிரி இன்ட்ராக்ட் ஆகும். நம்ம வெயிலில் வந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்டா நல்லாயிருக்கும், மழையில் சாப்பிட்டா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். சேம் அஸ் அதே மாதிரி தான் ஃபுட்டு, அந்த கிளைமேட் எல்லாமே அதை பொறுத்து தான் இருக்குது. இப்போ பார்க்குறது வந்து பாக்ஸர் ப்ரீடுன்னு வாங்க. பாக்ஸரில் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் இருக்குது. பிரிண்டில் வாங்க, ரிவர்ஸ் பிரிண்டில் வாங்க, ஃபான் கலர்னு வாங்க. இது அல்பினோ ஒயிட் கலர் வருது, அல்பினோ டைப்னு வாங்க. இந்த மாதிரி நியூ பேட்டர்ன்ஸு, இதில் மார்க்கிங்ஸு கொஞ்சம் பேட்டர்ன்ஸ் தான் மாறும், பாடியில் உள்ள பேட்டர்ன்ஸ் எல்லாமே மாறும். இது ஃபேஸ் பார்த்தீங்களா, பாக்ஸர்ஸ் யூஸ் பண்ணுற க்ளவுஸ் மாதிரி இருக்கும், பூட் ஷூஸ் மாதிரி. இவங்களாம் வந்து மீடியம் சைஸ் ப்ரீடு, கார்டிங் டாக்ஸ் இவங்க. வளர்ந்தாங்கன்னா செம க்யூட்டாக இருப்பாங்க அவங்க ஃபேஸ்லாம் பார்க்க, குத்து சண்டைக்கு போகிற மாதிரியே தான் இருப்பாங்க இவங்க ஃபேஸ்லாம் பார்க்க. இந்த பாக்ஸோட க்ளவுஸ் மாதிரி தான் இருக்கும், ஹேண்ட் க்ளவுஸ் மாதிரி இருப்பாங்க பார்க்க வயசில். இவங்களும் மீடியம் சைஸ் ப்ரீட்னால இவங்களும் வந்து இண்டிவிஜுவல் ஹோமில் தான் வளர்க்க முடியும், அப்பார்ட்மெண்ட்ஸ் கிடையாது. கார்டிங் சென்ஸ் டாக் இவங்கெல்லாம், கார்டிங் பண்ணுற டாக்ஸ் இவங்கெல்லாம். கார்டிங்க்கு உண்டான ஃபெசிலிட்டிஸ் இருக்கும் எல்லா டாக்ஸ். இவங்களுக்கும் நல்லா ஒர்க் அவுட் நிறைய கொடுக்கணும். எல்லா டாக்ஸுக்கும் நீங்கள் எப்படி ஒர்க் அவுட் கொடுக்குறீங்களோ அதை பொறுத்து தான் ஹெல்த்தியாக நல்லாவே இருக்கும். இவங்களுக்கெல்லாம் நல்ல எக்ஸசைஸ் கொடுங்க, எப்படி பாக்ஸஸ்க்கு நல்லா ஒர்க் அவுட் கொடுத்தா நல்லா ஹெல்த்தியாக இருப்பாங்க, அதே மாதிரி இவங்களுக்கும் நல்ல ஒர்க் அவுட் கொடுக்கணும். நல்லா ஒர்க் அவுட் கொடுத்தீங்கன்னா இன்னும் லுக் வைஸ் பயங்கரமாக இருக்கும், ஜெய்ஜாண்டிக்காக இருப்பாங்க. ஆக்சுவலாக நம்ம இப்போ பார்க்குறது வந்து அப்பார்ட்மெண்ட் லைஃப் ஸ்டைலில் வளர்க்கக்கூடிய ஒரு டாக்ஸு, அதில் ஒரு ஃபியூ பீட்ஸ் மட்டும் நம்ம இப்போ பார்க்கலாம். இது வந்து ஷிட்ஸுன்னு வாங்க, அவர் பக்குன்னு வாங்க, அவங்க சைட் பீகிள். இவங்க எல்லாமே ஷார்ட் சைஸ் ப்ரீடு. அப்பார்ட்மெண்ட் லைஃப் ஸ்டைலில் என்ன டாக் வளர்க்கலாம்னு கேட்டாங்கன்னா இந்த பீட்ஸ் எல்லாம் சஜஷன் பண்ணலாம். இதெல்லாம் டாய் வெரைட்டின்னு வாங்க, ஷார்ட் சைஸ் ப்ரீடு. இவங்க வந்து அவ்வளோ உடம்பு போட மாட்டாங்க, வெயிட் அதிகமாக வைக்க மாட்டாங்க, ஷார்ட்டாக இருப்பாங்க, உங்களுக்கு ஸ்பேஸ் கம்மியாக இருந்தால் போதும். அப்பார்ட்மெண்ட் லைஃப் ஸ்டைலுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுள். இப்போ முன்னாடிலாம் ஒரு டாய் சைஸ் ப்ரீட்லாம் வந்து சேலை வாங்குற பீப்புள்ஸ் பெட் லவர்ஸ் லைக் பண்ணுறது கம்மியாக இருந்தது. இப்போ எல்லாருமே அப்பார்ட்மெண்ட் லைஃப் ஸ்டைலுக்கு மாறிட்டாங்க சிட்டியை பொறுத்த வரைக்கும். சென்னை சிட்டியில் இப்போ அதிகமாக மூவ் ஆகுறது பார்த்தீங்கன்னா டாய் வெரைட்டிஸ் தான் கேட்டுட்ருக்காங்க. அதெல்லாம் அவங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கிறாங்க, எங்கே போனாலும் தூக்கிட்டு போயிடலாம், இவங்களை இடுப்பில் தூக்கி வச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். மீடியம் சைஸ் பிரீட், கெயின் சைஸ் பிரீட்லாம் தூக்க முடியாது, சும்மா காரில் தூக்கி போட்டாங்களா போயிட்டே இருப்பாங்க, அவங்க கூட இருக்கலாம். அந்த மாதிரி ஈஸியாக கம்ஃபர்டபுளான ப்ரீடு. அதே மாதிரி எல்லாமே செஞ்சு ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணக்கூடிய ப்ரீட்ஸ். ஹேர் ஃபால் ஆகாத சில ப்ரீட்ஸ் இருக்குது டாக்ஸ்னால, எல்லாமே ஹேர் ஃபால் ஆகும். சிட்ஸு, பூடுல், பிக்னிஸ் இந்த மாதிரி சில ப்ரீட்ஸ்க்கு வந்து மிஞ்சி போனால் ஒரு 2% தான் இருக்கும் ஹேர்ஃபால். ஹேர்ஃபால் ரொம்ப மினிமைஸ்டாக இருக்கும். இவங்களுக்கெல்லாம் ஹேர் நம்ம தான் கட் பண்ணி விடணும், நல்லா லென்த்தாக வளருவாங்க, நம்ம கட் பண்ணி விடணும், ஹேர்ஃபாலே ஆகாது. இவங்களை பார்த்தோன்னா கலர் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் இருக்குது, ட்ரை கலரு இருக்குது, பை கலர்னு இருக்குது. இவங்க கொஞ்சம் கோல்டன் கலர், பீக்னிஸோட ஜீன், பீக்னிஸு லசாப்சோ, இது ரெண்டுத்துலேருந்து ஜென் ஆரிஜினேட் வந்தது தான் இந்த ஷிட்ஸு. பீக்னிஸோட ஜீன் அதிகமாக இருக்கிறதுக்கெல்லாம் இந்த கலர்ஸ் வரும். இது கோல்டன் கலர் வளரும் போது நல்லா இதோட கோட் கண்டிஷன்லேயும் ரொம்ப சில்கியாக இருக்கும். ட்ரை கலர் இது நார்மலாக எல்லா இடத்துலையும் நீங்கள் பார்க்குறது தான், பிளாக்கு, ப்ரௌனு, ஒயிட்டு மிக்ஸ் ஆகி வருது ட்ரை கலர்ஸு. நல்லா பாருங்கள் குவாலிட்டிஸு எல்லாமே பார்த்தோம்னா, இதுக்கு நல்ல ஃபேஸ் பஞ்ச் ஃபேஸு அதெல்லாமே பார்க்கணும், ஃபர் எப்படி இருக்குதுன்னு பார்க்கணும், அந்த மாதிரி குவாலிட்டிஸ் பார்க்கணும். இதில் இவங்க பக்கு இவங்களுக்கும் பஞ்ச் பார்க்கணும், நெத்திக்கும் நோஸுக்கும் பார்த்தீங்கன்னா தெரியும் பஞ்ச் எப்படி இருக்குதுன்னு, பாடி இந்த விங்கிள்ஸ் இதெல்லாம் தெரியணும். இந்த மாதிரி தான் குவாலிட்டிஸ் பப்பியோட இதெல்லாம் பார்க்குறது. இவங்களும் ஃபுல்லாகவே நல்ல அப்பார்ட்மெண்ட் லைஃப் ஸ்டைலில் துரு துரு துருன்னு இருக்கிற டாக்ஸ், ஒரு இடத்துல இருக்க மாட்டாங்க இவங்க, துரு துருன்னு வர்றது. இவங்களும் அப்படி தான் நல்லா மோப்ப சக்தி உள்ள அதிகமான டாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க பீகிள். எல்லாமே டார்டிஸ் இவங்களையும் வந்து நிறைய பேட்டர்ன்ஸ் இருக்கும், இந்த பாடி உள்ள பேட்டர்ன்ஸ் கலர்லாம் மாறி மாறி வரும், கலர் வெரைட்டிஸ் நிறைய இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள்ஸ்க்கு நான் ஒரு ரெண்டு கலர் காமிச்சிருக்கேன், பை கலரில், ட்ரை கலரில். அவன் வந்து ஒயிட் அண்ட் எல்லோன்னு சொல்லுவாங்க, இவன் வந்து ட்ரை கலர்னு வாங்க, மூணு கலர் மிக்ஸ் ஆகி வருவாங்க, அவங்க ரெண்டு கலரில் வருவாங்க. அதே இதில் சாக்லேட் கலர் இருக்குது, இசபல் அது மாதிரி ப்ளூ கலரில் இருக்குது, நிறைய இதில் இருக்குது. இவங்க சத்தம் போட்டாலும் வெளியே அவ்வளோவா கேட்காது, ஓரளவுக்கு நாய்ஸ் அதிகமாக கேட்குதுன்னு பார்த்தோன்னா பீகிளுக்கு லைட்டாக கொஞ்சம் கூட வெளியே கேட்கும். ரொம்ப கம்ஃபர்டபுளான டாக். மேலே டேஷண்டுன்னு இருக்குது, பொமேரியன் ஃபியூ ப்ரீட்ஸ் இருக்குது. நான் கொஞ்சம் ஒரு மூணு வெரைட்டிஸ் மட்டும் இதில் காமிச்சிட்டு, பொமேரியனு, லசாப்சோ இந்த ப்ரீட்ஸ் வந்து ஹேரியான ப்ரீட்ஸு. இவங்களுக்கு வந்து க்ரூமிங் வந்து நம்ம ஃப்ரீக்வெண்ட்டாக இருக்கணும், ஏன்னா இல்லைனா ஒரு மாதிரி ஜடப்பின்ற மாதிரி ஆகிடும். மெயின்டெனன்ஸ் சரியில்லைனா அந்த பப்பியோட லுக்கே போயிடும். நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ மெயின்டெனன்ஸ் கொடுக்குறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ செம்ம க்யூட்டாக இருப்பாங்க. எந்த பப்பீஸுமே வந்து பப்பியில் வந்து பான் ஹேர்னுவாங்க, பெத்து கொட்டுனாங்க, எதுவும் கலர் சேஞ்ச் ஆகும். இப்போ நீங்கள் நார்மலாக பீகிள் பார்த்தீங்கன்னா இங்கே ஃபுல்லாகவே ஆரஞ்சு கலரில் மாறும். இது
இது ஃபுல்லாகவே ஆரஞ்சு கலர்னா பாடி இது மட்டும் தான் பிளாக் ஆகும். தெரியும் உங்களுக்கு ஷேடு கொஞ்சம் கொஞ்சமாக மாறுறது பாருங்கள். எல்லாமே வந்து கொஞ்சமாக ஸ்லைட் டிஃப்ரென்ஸாக இருக்கும். பக்கு வந்து எனக்கு குட்டியில் எதாவது அடல் அடல்ட்டோட பார்க்கும்போது லைட் டிஃப்ரென்ஸ் கலர் மாறும். பெர்த் கோட் ஒன்று இருக்கும், ஆஃப்டர் க்ரோத்துக்கு அப்புறம் கலர் சேஞ்ச் ஆகும். எல்லாமே சிட்ஸுவாக இருந்தாலும் சரி எனி பிரீட்ஸ் கலர் கொஞ்சம் ஸ்லைட்டாக சேஞ்ச் ஆகும். கலர் ஷேடாவது கொஞ்சம் மாறும் கண்டிப்பாக. சரிடா சிட் சிட். பார்க்க போகிறது டவர்மெண்ட் டாக்ஸு. குட்டியோட அப்பாப்பா குட்டி 25 நாள் தான் ஆகுது, எடுக்கூடாது இப்போ. சரி காமிக்கணுன்றதுக்காக உங்களுக்காக எடுத்து காமிச்சிட்ருக்கேன். இப்போ 25 டேஸ் பப்பி தான் இது. இவர் தான் அப்பா. அம்மாவை இப்போ காமிக்க முடியாது, ஏன்னா குட்டி கையில் இருக்கிறனால அவன் ஃப்ரெஷ்ஷாக இருப்பாங்க. ஏன்னா குட்டியை காப்பாற்றணுன்றது நம்ம ஏதோ குட்டியை பண்ணிவிடுவோன்ட்டு. இவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் கார்டிங் டாக் தான். 4 இயர்ஸ் ஆக போகுது. இவங்க ஃபுல்லாகவே கார்டிங் டாக்ஸ் தான், போலீஸ்லலாம் யூஸ் பண்ணாங்க. எனக்கு பிடிச்ச ப்ரீடு இது. ஆக்சுவலாக இங்கே ஃபுல்லாக உள்ள செடி மரம் இருக்கிறனால இங்கே பூச்சிங்கெல்லாம் நிறைய வரும். ஒரு இந்த தார் ரோட்டில் ஒரு தடவை போயிட்டு இருக்கும்போது ஒரு சின்ன ஒரு இது பூச்சி ஒன்று வந்தது, நான் கவனிக்கலை. சார் தான் முன்னாடி நின்று தட்டி விட்டுட்டு ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் என்னை காப்பாற்றினாள். இன்றைக்கி நான் இருக்கிறது காரணம் இது தான். நல்லா கார்டிங்கு நல்லா ப்ரொடெக்ட் பண்ணுறாள். எல்லாம் டவருமா நல்லா கடிக்கிற நாய் பயப்படுற நாய் அப்படிலாம் கிடையாது. பேர் என்கிட்ட ஜாலியாக விளையாடுவாங்க, ஃபுல்லாகவே ஜாலியாக விளையாடுவான். என்னவெல்லாம் பண்ணுவான் கார்டிங்ஸு எல்லாமே நம்ம அன்பு செலுத்துனா அவங்களும் நல்லா அன்பு செலுத்துகிற ஆளுங்க தான். நல்லா மாஸ்டருக்கும் உண்மையாக இருக்கும், வளர்க்குறவங்க மாஸ்டருக்கு மட்டும் உண்மையாக இருக்கும். பெட் பேரண்ட் யாரும் அவங்க அந்த வீட்டில் உள்ளவங்க பேரண்ட் வளர்க்குறவங்க யாராக இருக்காங்களோ எந்த வீட்டில் இருக்காங்களோ அவங்க வீட்டில் ஃபேமிலி மெம்பர்ஸ் 5 பேர்னா 5 பேருக்கும் பயங்கர உண்மையாக ரொம்ப ஃப்ரீதாக இருக்கும். அவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா முன்னாடி போய் நிற்கிறாள் முதலாளி இவங்க தான். இவனுக்கு அடுத்ததான் சொல்லுவாங்களே என்னை தாண்டி வந்து என்னாலும் பண்ணுன்ற மாதிரி, இவரை தாண்டி வந்து தான் எதுவாக இருந்தாலும் நம்ம பண்ணுற மாதிரி முன்னாடி போய் நிற்கிறாள் இவங்க தான். எல்லா கிளைமேட்டுக்கும் சூட் ஆகும், சொல்கிறது எல்லாமே கேட்பான். வாக்கிங் வந்து நம்ம டெய்லி ஒரு 5 கிலோமீட்டர்ஸ் எடுத்துகிட்ருக்கோம். இதில் இவர் வந்து எங்கள் அப்பா ரிட்டையர்ட் ஆகிட்டார் டிபார்ட்மெண்ட்லேருந்து, போலீஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து. அவர் வாக்கிங் போகிறதுக்கு கூட போகிற ஆள் இவர் தான். ஃபுல்லாக அவர் தான் இவரை கூட்டிகிட்டு போகிறது. காலையில் 5 மணிக்கு எழுந்திருப்பார், 1 ஹவர் வாக்கிங் போவார். அவங்க கூட சேர்ந்து இவங்களும் அப்படியே வாக்கிங் போயிட்டு வர்றாரு. எங்கள் அப்பானா அவருக்கு உயிர், எனக்கு பிடிச்ச பீரியடு. ஆனால் எங்கள் அப்பா கூட தான் ரொம்ப ஃபிட்டாக இருப்பான், ஏன்னா எங்கள் அப்பா டெய்லியும் காலைல யார் அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்களோ அவங்கள ரொம்ப எதிர்பார்த்துட்டு நிற்பாங்க. வெயில் அடிக்குது, இதோட போதும் நம்ம உள்ளே போயிடலாம். அவங்க டயர்ட் ஆக மாட்டாங்க, நம்ம டயர்ட் ஆகிடுவோம். நம்ம பார்க்குறது இப்போ கோல்டன் ரிட்ரைவர், லேப்ரேட்டர் ரிட்ரைவர் பார்த்தோம்ல, சேம் அதே ரிட்ரைவர் வகையை சேர்ந்த பிரீட் தான் இது. அவங்களுக்கு ஹேர் கம்மியாக இருக்கும், உங்களுக்கு ஹேர் ஜாஸ்தியாக இருக்கும். இவங்களும் ரிட்ரைவர்ஸ் தான். குட்டி பார்க்கலாம் நீங்கள். இவங்களும் வந்து ஃப்ரெண்ட்லியான டாக்ஸ் தான், ஃப்ரெண்ட்லி. இவங்களும் கார்டிங் யூஸ் பண்ண முடியாது, பெட்டாக யூஸ் பண்ணலாம். நல்ல கிளாஸான வீடு இருந்துச்சுன்னா பார்க்க லுக் கிளாஸாக இருப்பாங்க. அவன் விளையாடுற இதில் இருக்கான், நிற்க மாட்டேங்கிறான். வெளியேற்றவனே அவனுக்கு விளாட்ணும்னு தோணுது போல இருக்கு. நல்லா க்ரூமிங் பண்ணி கரெக்டாக மெயின்டைன் பண்ணானா சூப்பராக இருப்பான். பாருங்க ஃபர் எல்லாமே நம்ம மெயின்டெனன்ஸில் தான் இருக்குது. நீங்கள் ஈரத்தில் படுக்க வைக்கிறது, வீட்டில் யூஸ் பண்ணுற லைசால் டெட்டால் அதெல்லாம் எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது. இதுக்குன்னு ஸ்பெஷலாக வர ஷாம்பு பெட் ஷாம்புஸ் தான் யூஸ் பண்ணணும். அது மாதிரி யூஸ் பண்ணி குளிப்பாட்டினா இந்த மாதிரி ஃபர் எல்லாமே பாருங்கள் நல்லாவே சூப்பராக இருக்கும். நம்ம மெயின்டெனன்ஸில் தான் இருக்குது. எந்த டாகுமே நம்ம எப்படி மெயின்டைன் பண்ணுறோமோ அதுக்கு ஏற்ற மாதிரி லுக் குவாலிட்டி எல்லாமே நல்லாவே இருக்கும்.